இந்த வீடியோவில் நம்ம 2021 தெலுங்கில் வெளிவந்த திம்மரசு படத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டன் அதையும் மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேப் டிரைவர் கொடூரமான முறையில் காரில் குத்தி கொலை செய்யப்பட்டுறாரு. அந்த கேஸில் போலீஸ் இவன் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவி இளைஞனை ஃபேப்ரிகேட் பண்ணி பொய்யான கேஸை போட்டு அவன் உள்ள தெளிகிறாங்க. இதனால் அவனுடைய வாழ்க்கையே அழிஞ்சிருது. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸை ரீ ஓப்பன் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோ எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணார், அதன் பின்னாடி இன்னொரு க்ரைம் இருக்கே அதை எப்படி கண்டுபிடிச்சாரு, ஸோ இந்த கேஸுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் திம்மரசு. ஸோ இந்த படம் 2019 கன்னடத்தில் வந்து பீர்பால் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த படம் இந்த பீர்பால் படம் கூட அமேசான் ப்ரைமில் இருக்குது, திம்மரசு படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது முதல் பாசிட்டிவே இந்த படத்துடைய ஹீரோ தான். ஸோ ராமச்சந்திரன் அப்படின்ற கேரக்டரில் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிருப்பார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம படத்தை கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுது. ஸோ அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய கேஸ்டிங், ஸோ ஹீரோயினாக இருக்கட்டும், கூட லாயர் ஆகக்கூடிய பிரம்மாஜியாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப கரெக்டாக செஞ்சுருந்தாங்க. அதனால் மட்டும்தான் இந்த படம் படத்துடைய அடுத்த ப்ளஸ் படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். மொத்தம் 3-4 டைமென்ஷனில் இந்த படத்தை காட்டுவாங்க. ஒரு கொலை எந்தெந்த டைமென்ஷன் நடந்துச்சு, முதல்ல வந்து இந்த கொலை குற்றச்சாட்டப்பட்டவருடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்புறம் அந்த கொலையை தூரத்திலிருந்து பார்த்த ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி அடுத்தடுத்த சீன் நம்மள விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. இது இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். அதே மாதிரி ஹீரோடைய கேரக்டரைசேஷன், ஸோ அந்த லாயர் கேரக்டர் முடிஞ்ச வரைக்கும் செம்மையாகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீன்லேயும் அவர் பேசக்கூடிய டைலாக், அவருடைய வாய்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது படத்தோட டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லி ஆகணும். கேமரா ஒர்க், அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூன் சொல்லி எல்லாமே ரொம்ப கரெக்டாகவே இருக்குது இந்த படத்தில். அடுத்த ப்ளஸ் இந்த படத்தினுடைய அந்த ட்விஸ்ட்டு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வரும். ஸோ இந்த படத்தோட டைட்டிலேயே அசைன்மெண்ட் வாலின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த படம் மொத்தம் மூணு பாட்டு வருன்ற மாதிரி பீர்பால் ட்ரையாலஜி பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படமும் 3 பாட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த படம் தெலுங்கு நல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா, நெகட்டிவ்னு இந்த படத்தில் பெருசாக சொல்லிக்க எதுவுமே கிடையாது, ஏன்னா ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் விறுவிறுப்பாக தான் போகும். பட் ஒரு சில இடத்துல சின்ன லேக் இருக்கிறத தவிர்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீனில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று வரும், அந்த பெரிய ஃபைட்டாக இருக்கும் ரொம்ப. ஸோ அந்த ஃபைட்டை குறைச்சிருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் ஆக்ட்டுக்கு முன்னாடி, ஸோ ட்விஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டை போட்டு நம்மளை சரி கட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இது மட்டும் சின்ன மைண்டை வச்சுக்கோங்க, மற்றபடி இது சூப்பரான ஒரு படம். ஸோ மொத்தத்தில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ குடும்பத்தோடு உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு படம் வந்து சஸ்பென்ஸ் படம். ஸோ கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டை உங்களால் கெஸ் பண்ண முடியாதுன்றது என்னால் சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் திம்மரசு ஒரு பார்க்க வேண்டிய படம் தான். ஸ்ட்ரீமிங் இன் நெட்ஃப்ளிக்ஸ், டோன்ட் மிஸ் இட். வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும், இந்த மாதிரி ரிவ்யூஸ் நிறைய வேணும்னா தயவு செஞ்சு நம்ம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.